ஏ ஹாய் எவரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் புரியும். அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே டேக்லையும் கொடுத்துருக்கேங்க. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இந்த சேனல் மூலிமா உங்களை பார்க்க வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என் சேனல் சப்போர்ட் பண்ணுற இந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். சரி ஓகே, வாங்க டிலே பண்ணாமல் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஒரு 10 to 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான்லாம் 12th கம்ப்ளீட்டு காலேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த அந்த சமயத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் அதிகமாக இருந்தாலும் இன்டர்நெட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பித்த மிஸ்டர் முகேஷ் அம்பானி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ரிலையன்ஸ் குழுமம் இணையவழி சேவையிலையும் கால் பதிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருங்க. இவர் நடவடிக்கை எடுத்தாரு அப்படிங்கிறத விட இவர் ஒரு சாதனை படைச்சாருன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, அப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா 200 ரூபாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா 147 ரூபா போடணுங்க. 147 ரூபா போட்டால் தான் 1 GB டேட்டா. அந்த 1 GB டேட்டாவும் 1 மாதத்துக்கு தான். அந்த 1 மாதத்துக்கும் அந்த 1 GB வந்து பார்த்து பார்த்து பொக்கிச மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க. ஒரு வீடியோ பார்க்கணும், ஆஃப் பண்ணணும். ஒரு வீடியோ பார்த்துட்டு ஆஃப் பண்ணணும். இப்படியே அதை பொத்தி பொத்தி 1 மாதத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. அதே மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் தலைகீழாக மாறிடுச்சுங்க. அதாவது 200 ரூபாய்க்கும் குறைவாக அன்லிமிட்டெட் கால்ஸு, 1 நாளைக்கு 1 GB இல்லை 1.5 GB, இந்த மாதிரி ஒரு சேவை கொடுக்கறதுக்குங்க ஒரு நிறுவனம் இருக்கணும். ஸோ இந்த நிறுவனம் செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தனி மனித ஆற்றல் ஒன்று இருக்கணுங்க. அந்த தனி மனிதன் யார் அப்படின்னா மிஸ்டர் முகேஷ் அம்பானி சார் தாங்க. 2010 இன்ஃபோட்டெல் நிறுவனத்தின் 96% பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குழுமமே வாங்கிருச்சிங்க. ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா 4G அலைக்கற்றை. ஸோ 4G சேவை வழங்குறதுக்காக விடப்பட்ட ஏலத்தில் இந்த இன்ஃபோட்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான பகுதிகளை இன்ஃபோட்டெல்ல ஏலம் எடுத்துக்கிச்சிங்க. ஸோ இதனால் ரிலையன்ஸ் வந்து இன்ஃபோட்டெல்ல வந்து வாங்கிட்டாங்க. அதுவும் 96% பங்குகளையும் கொடுத்து வாங்கிட்டாங்க. 2013 ஜனவரியில் ரிலையன்ஸின் ஒரு அங்கமாக பார்த்தீங்கன்னா ஜியோ உருவாக்கப்பட்டுச்சிங்க. ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்னா, இந்த விக்ரம் படத்தில் கமல் சாரும் விஜய் சேதுபதி சாரும் வந்து ஏகப்பட்ட ஃபைட் நடக்கும், கொலை எவ்வளோ ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் லாஸ்ட்டாக சூர்யா சார் வந்து இது எல்லா விஷயத்தையும் தூக்கி சாப்பிட்ருவார். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ரிலையன்ஸ் குழுமம் பார்த்திங்கன்னா திருபாய் அம்மன் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய துறையை வச்சு ரன் பண்ணிட்டு சாதனை பண்ண இந்த கம்பெனிஸ்லாம் இந்த ஒரே ஒரு ஜியோ வந்து இது எல்லா கம்பெனிஸும் தூக்கி சாப்பிட்ருச்சிங்க. இந்தியாவின் தகவல் தொலை தொடர்பு தொழில் விதியை மாற்றி அமைச்சது இந்த ஜியோ நிறுவனம் தாங்க. ஆமாங்க, 2015 ஜியோவுடைய சோதனை ஓட்டத்தை மிஸ்டர் முகேஷ் அம்பானி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்க. அதுக்கப்புறம் 2016 செப்டம்பரில் கமர்ஷியல் யூசேஜுக்காக ஜியோ வந்து, அதாவது கமர்ஷியல்னால் நம்ம யூசேஜ், நம்ம மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஜியோ வந்து பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுங்க. ஜியோ வந்த புதுசில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, 2016 அந்த வருஷம் கடைசி வரலும் எல்லா ஃபோன் கால்ஸும் ஃப்ரீ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும், 1 நாளைக்கு 1 GB டேட்டா ஃப்ரீ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த நண்பன் படத்தில் வெங்கட் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதாவது ஸ்ரீகாந்த் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஃப்ரீ 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 அப்படிங்கிற மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால் மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சுதுங்க. அது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய நிறுவனமாக இருந்த ஏர்டெல் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 நாளையில் 2 தடவை இன்டர்நெட் சார்ஜஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்க. அதாவது இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னே கூட சொல்லலாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய நிறுவனமாக இருந்த வோடஃபோன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜியோவோட கம்மியான அமௌண்ட்லேயே வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்களும் தள்ளப்பட்டாங்க. ஸோ ஜியோ வந்த உடனே தகவல் தொலை தொடர்பு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சதுன்னே கூட சொல்லலாங்க. ஜியோ ஸ்டார்ட் பண்ணி 83 நாளில் பார்த்தீங்கன்னா 5 கோடி சந்தாதாரர்களை வந்து இதில் சேர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 12.5 கோடி வாடிக்கையாளர்கள் வந்து ஜியோவில் சேர ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் இன்டர்நெட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இந்தியா வந்து முந்திக்கிட்டு முதலிடம் பிடிக்க ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 அதிகம் வளர்ந்து வரும்
தகவல் தொலைத்தொடர்பு நிறுவனமாக ஜியோவை ட்ராய் பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டுனுச்சுங்க. ஜியோ 5G வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்கங்க. அது எவ்வளோ அப்படின்னா ஜியோ பார்த்தீங்கன்னா 88,000 கோடிக்கு எடுத்திருக்காங்கங்க. ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா 43,000 கோடிக்கு எடுத்திருக்காங்கங்க. இந்த 5G டோட்டல் ஒர்த் எவ்வளோ தெரியுங்களா? 150,000 கோடிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் என்ன தெரியுங்களா? மிஸ்டர் முகேஷ் அம்பானி சார் பார்த்தீங்கன்னா இந்த 5G வந்து அதுவும் சென்னையில் வந்து முதன் முதலாக கொண்டு வரும், அந்த சேவையை அங்கே தான் தொடங்குவோம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை ப்ரெஸ் மீட் மூலமாக கொடுத்துருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ என் சேனல் சப்போர்ட் பண்ணுற இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.